வெல்கம் டு அனு டைனிங் டாக். இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ஸ்பெஷலா முறுக்கு பார்க்க போறோம். போன வருஷம் தீபாவளிக்கு முறுக்கு எப்படி சுடுறது, மாவு அரைக்கிற பக்குவம் எல்லாமே நான் அந்த பதிவுல ரொம்ப தெளிவா கொடுத்திருந்தேன். நம்ம மழை பெய்யற காலங்கள் அப்படிங்கறதுனால நமக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சு கழுவி காய வச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை விட ரொம்ப ஈஸியா பாசிப்பருப்பு நம்ம சேர்த்து எப்படி முறுக்கு சுடுறதுங்கிறத பார்ப்போம். இதுலேயே அந்த பதிவில் நான் நிறைய முறுக்கு, பாசிப்பருப்பு முறுக்கு, எல்லா முறுக்கும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த பதிவில் நம்ம ஓமம் சேர்த்து செய்கிறனால ஓம முறுக்குன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்ப்போம் வாங்க. இதுக்கு பச்சரிசி, குண்டு அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, மாவு பச்சரிசின்னு நம்ம கேட்டு வாங்கலாம். ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் இந்த முறுக்குக்கு சூப்பராக இருக்கும். இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு அரிசி பச்சரிசி எந்த அளவில் நம்ம அளக்கிறோமோ அதே அளவில் பொட்டுக்கடலை, பொறிகடலைன்னு சொல்லுவோம், பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம், அதுலேயும் ஒரு ரெண்டு அளவுக்கு பாசி பருப்பு, ஒரு அளவுக்கு பாசி பருப்பு. இதில் நமக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த பாசி பருப்பு, பொட்டுக்கடலை, அரிசி, அரிசி மூணையுமே நம்ம வறுத்துடணும். அதாவது அரிசி முதல்ல நம்ம வறுத்துட்டு அந்த இருப்பு சட்டி சூட்லேயே ரெண்டாவது நம்ம பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துட்டு மூணாவது அந்த பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு கருகிடக்கூடாது. பொட்டுக்கடலையும் ரொம்ப வந்து நம்ம செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடு வந்தால் போதும். இந்த அரிசியும் நமக்கு பொரிய அரிசி மாதிரி பொரியணும்னு அவசியம் கிடையாது, லேசாக நம்ம கையில் இப்படி பட்டு இப்படி விட்டால் சுடும் பாருங்கள், அந்த சூடு இருந்தால் போதும் நமக்கு. இதை மூணையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். நம்ம வந்து ஓமம் ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னா 1.5 ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், தேவையான அளவு தூள் உப்பு. அதோட நமக்கு எப்போதும் போல் எந்த கட்டை இருந்தாலும் பரவாயில்ல முறுக்கு கட்டை. இப்போ மாவு எப்படி சளிச்சு பிணையிறதுங்கிறத பார்த்துருவோம். நான் சொல்லியிருக்க அளவுக்கு 2 அளவுக்கு பச்சரிசி, 2 அளவுக்கு பொட்டுக்கடலை, உலக்கு பாசிப்பருப்பு, இது மூணுமே நமக்கு சேர்ந்த அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு மாவு கிடைக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எப்போதும் அரைச்சாலும் எந்த ஒரு பலகாரம் பண்ணாலும் நான் ஒவ்வொரு பதிவிலும் அதை தான் சொல்கிறேன், சளிச்சிடணும் நம்ம மறந்துடாமல். சின்ன சின்ன கப்பி இருந்தாலும் நமக்கு மாவு வெடிக்கும் எண்ணெயில் போட்டோன்னா. இதை நம்ம அப்படியே சுத்தமாக நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். மாவை நம்ம நல்லா இது போல் சளிச்சு எடுத்துக்கிட்டு இந்த சீரகத்தை நல்லா உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதோட பெருங்காயத்தூள், வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், வெண்ணெய் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடணும் கூட நமக்கு அவசியம் கிடையாது. அதோட தூள் உப்பு 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஓமத்தை அரைச்சி வச்சுருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். இந்த தண்ணி ஓமம் அரைச்சி வடிகட்டின தண்ணி, இந்த தண்ணி மட்டுமே நமக்கு பத்தாது, பத்தலாம் கொஞ்சமாக அடுத்து தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். நல்லா மாவை நல்லா இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிடணும். அந்த ஓம தண்ணியும் சீரகமும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நமக்கு ஓமம் எந்த அளவுக்கு நல்லது ஜீரணத்துக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த மாவு பிணையிறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். முறுக்கு இப்போ எப்படி புழிஞ்சதுங்கிறத பார்ப்போம். முறுக்கு கட்டையில் இது போல் மாவை ஃபுல்லாக ஓரளவுக்கு நிறைய வைக்காமல் முக்காளவுக்கு வச்சா போதும். கட்டையில் எண்ணெய் தடவைன்னு கூட அவசியம் கிடையாது, ஏன்னா நமக்கு வெண்ணெய் போட்டு பிணைஞ்சிருக்கனால மாவு கட்டையில் அவ்வளோவா ஒட்டாது. இது அப்படியே நான் டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விட வேண்டியதுதான். இந்த எண்ணெயில் புளியறது பழக்கப்பட்டவங்க மட்டும் இது மாதிரி செய்யுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஜல்லிக்கரணியில் வச்சு புழிஞ்சிட கூட நம்ம அதை போடலாம். ஒரு பக்கம் வந்தவுடனே மறுபக்கம் பரட்டி விட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க சூப்பரான ஓம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இதுதான் முதல் தடவை நான் பலகாரம் செய்கிறேன், எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்ம இதை செய்யலாம். அதே போல் இந்த முறுக்கு இந்த ஓமத்தண்ணியும் சீரகம் சேரனால கலர் உங்களுக்கு இப்படி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதில் நமக்கு ஒரே ஒரு பக்குவம், இந்த அரிசி பருப்பு ரெண்டும் வறுக்கிறது மட்டும்தான் நமக்கு, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு.
இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.